ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேவை பார்ட்டிபேஷனில் புக்கிங் பண்ணால் திருப்பதிக்கு தர்சனம் விடுவாங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கொஸ்டினும் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் எப்படி புக்கிங் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம விர்ச்சுவல் சேவை புக்கிங் பண்ணால் அதை வந்து தர்சனம் பார்க்க விடுவாங்களா விடமாட்டாங்களா அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சேவையில் வந்து புக்கிங் பண்ணுறது சேவான்றது ஒரு வேறு, அது மட்டும் இல்லாமல் தர்சன்ன்றது வேறு. சேவான்றது பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் சேவையில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அண்ட் அக்டோபர் மந்த் வந்து டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து நம்ம தர்சனத்துக்காக புக்கிங் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நடப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாலை போட்டுன்னு கிளம்புவாங்க, வருஷம் வருஷம் கிளம்புவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிளம்ப முடியாமல் இருக்கும், சில பேர் வந்து என்னால் போக முடியல கொரோனா டைம் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முன்னூறு டோக்கன் புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொல்லியிருந்தாங்க. நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், முன்னூறு டோக்கன் புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 நிமிஷத்தில் 10 லட்சம் பேர் வந்து புக்கிங் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே எரர் வெப்சைட் கிடையாது, அதனால் புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தர்சனத்துக்கு ஒரு ஈஸியான வழின்னு சொல்லுவேன் நான். இதை பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பார்ட்டிபேஷனில் சேவான்றது வேறு, தர்சன்ன்றது வேறு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மாலை போட்டு போகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு வந்து நான் விர்ச்சுவல் சேவையில் தான் புக்கிங் பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் சேவையில் புக்கிங் பண்ணால் அது வந்து தர்சனத்துக்கு விடுவாங்களா இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சு நம்மளுக்கு தர்சனம் லைவ் டெலிகேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க லைவ் டெலிகேஷன் ஆச்சுன்னா இல்லைங்க நான் ஏற்கனவே வந்து புக்கிங் பண்ணியிருக்கேன், புக்கிங் பண்ணுறது வந்து அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 40 பேர்கிட்ட நான் வந்து புக்கிங் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து ஒரு விர்ச்சுவல் சேவையில் நான் புக்கிங் பண்ணியிருக்கேன், ஒரு 10 பேர்கிட்ட பார்த்து புக்கிங் பண்ணியிருக்கேன். அவங்க 10 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, 10 பேருமே நான் சொல்லியிருக்காங்க விர்ச்சுவல் சேவையில் புக்கிங் பண்ணதே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நான் இது 300 ரூபா கொண்டு புக்கிங் பண்ணி தான் எனக்கு வந்து சொன்ன டைம் போயிட்டு வந்துட முடியாது, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கூட இப்போ மாலை போட்டுன்னு கோயிலுக்கு போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சேவையில் தான் நான் வந்து புக்கிங் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு புக்கிங் பண்ணியிருக்கேன், என்னோட சேர்த்து புக்கிங் பண்ணியிருக்கேன். நான் இப்போ எல்லாமே விர்ச்சுவல் சேவையில் தான் அங்கே எல்லாமே போயிட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி வந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு அதுமாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. சேவான்றது வேறு, தர்சனன்றது வேறு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சேவையில் டேட் வந்து எப்போ அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆகஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வந்து அவைலபிள் கிடையாது. அது வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணு சொல்லியிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணல. கொஞ்சம் டேட் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக நம்ம டேட் தள்ளி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மந்த் பார்த்திங்கன்னா டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச தேதியில் நம்மளுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். 1% வந்து 500 ருபீஸ், 2% வந்து 1000 ருபீஸ். இதில் வந்து மினிமம் வந்து 2% தான் நம்ம புக்கிங் பண்ண முடியும். செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து அதுதான் வந்து சேவா டேட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சேவா. இதில் பார்த்தீங்கன்னா சேவான்றது டேட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ப்ரூஃப், இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு எல்லாரும் போட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கணினி கொடுத்துட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து டேட் டசன டேட்டும் டைமும் கொடுப்பாங்க. டைம் வந்து நம்மளோட விருப்பம், டேட்டு மட்டும் அவங்க கொடுக்குற டேட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பிடிச்சிக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. பேமெண்ட் கட்டாததுக்கு முன்னாடி டேட் கொடுக்குறது வந்து சேவா டேட்டு, பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் டேட் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அதுதான் தர்சன டேட்டு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட எங்ககிட்ட நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க, இது வந்து தர்சனம் வேறு சேவா வருதுன்றீங்க, எனக்கு ஒன்று புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சேவான்னா என்ன, தர்சனம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதுதான் தர்சனம். தர்சனத்தை இந்த விர்ச்சுவல் சேவையில் தர்சனம் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மேலே ஒரு லைக் போடுங்கள். திருப்பதிக்கு போகவும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ